ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து போடுறேன் அப்படின்ட்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்பீக்கர் டெர்மினலில் வந்து வோல்டேஜ் வருதா வரலையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்டில் வந்து உங்களோட ரிசீவரில் நீங்கள் வந்து எப்போவுமே பண்ணாதீங்க. ஸோ இது பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து சொன்னீங்கன்னா 5 வோல்ட் வரும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் வந்து லேட்டஸ்ட்டாக கமெண்ட் போட்டிருந்தார், வோல்டேஜ்லாம் எதுவுமே வராது, ஓம் வந்து அதாவது ரிசீவர்லேருந்து ஸ்பீக்கருக்கு வந்து ஓம் தான் வந்து பாஸ் பண்ணுதான். ஸோ அதில் வந்து வோல்டேஜ் வந்து வராதான். ஸோ அதுக்காக தான் வந்து வோல்டேஜ்லாம் வராது, உங்களோட வீடியோவே தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அவங்களுமே வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எல்லாமே ரெடியாக வச்சுருக்கிறேன், மல்டிமீட்டர் வச்சுருக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா சோனியோட ஸ்பீக்கரு, 6 ஓம் தான் இது. வாட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்டேஜ். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு அனுபவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பழைய சோனி செட்டில் உள்ளது, எஸ்டிஐசி போட்டு வரும் அந்த சோனி செட்டில் உள்ளது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 ஓம் காம்பட்டபிள், வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ், 2 ஸ்பீக்கர் இருக்குது இதில். ட்விட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன் ட்விட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோம் ட்விட்டரு, அது வந்து ஒரு மாதிரி கும்பல் மாதிரி இருக்கும் டோம் ட்விட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன் ட்விட்டரு, சரிங்களா, கிளிப்ச்சு ஸ்பீக்கரில் போட்டு வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்விட்டர் தான் இந்த சோனி ஸ்பீக்கரில் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ 2 ஊஃபர் இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஊஃபரு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் ஊஃபர் மாதிரி. ஸோ கோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக சின்னதாக போட்டிருக்காங்க, இது வந்து பாருங்கள் பெருசாக வந்து போட்டிருப்போம். ஸோ கோன் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனிக்காரன் வந்து என்ன மாதிரியான கேபிள் வந்து கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கம்பெனி ஸ்பீக்கரு, ஓகேங்களா, கம்பெனிலேருந்து வந்த ஸ்பீக்கரு. இந்த கம்பெனிலேருந்து வந்த ஸ்பீக்கருக்கு அது 100 வாட்டேஜ் ஸ்பீக்கருக்கு அவன் எந்த மாதிரி கேபிள் கொடுத்துருக்கான் பாருங்கள். இது உள்ளேருந்தே வருது பாருங்கள், ஓகேங்களா. நம்ம வந்து எதுவுமே வந்து அசம்பிள் வந்து பண்ணவே இல்லை, இது உள்ளேருந்தே வருது. ஸோ இதை வந்து நான் வந்து கெட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இதோட திக்னஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா திக்னஸ் எப்படி இருக்குதுன்ட்டுன்னு. ஸோ இந்த திக்னஸில் தான் கம்பெனிக்காரன் வந்து போட்டிருக்கிறான். இவன் 16 காஜ் கூட போடலை, 12 காஜ் கூட இருக்காது, அதை விட மெல்லிசான வயர் தான் வந்து கொடுத்துருக்குறான், சரிங்களா. ஸோ வந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து 16 காஜ் தான் போட்டால் தான் சவுண்டு கிளாரிட்டி வரும்ன்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பின்னாடி கூட பாருங்கள், 6 ஓம் இந்த ஸ்பீக்கர், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம மெயின் ரிசீவர்லேருந்து எல்லாத்தையுமே கழட்டி விட்டேன். ஸோ இது வந்து கரண்ட் சப்ளை வருது. ஸோ டிவிடி பிளேயர்லேருந்து பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர்லேருந்து சவுண்டு வர்றதுக்காக ஹெச்டிஎம்ஐ இன்னில் வந்து கொடுத்துருக்குறேன், அவுட் எடுத்து டிவிக்கு கொடுத்தாச்சு, ஓகேங்களா. இப்போ வந்து ரிசீவர் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிவிட்டு ரிசீவர் ஆன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். 2 ஸ்பீக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சேனலில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ ரெட்டை வந்து ரெட்லேயும் பிளாக்கை வந்து பிளாக்லேயுமே வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சுட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்டிங்கை வந்து ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. இப்போ மல்டிமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. மல்டிமீட்டர் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ப்ளஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வந்து கொடுத்துருக்குறேன், மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் கீழே வந்து அந்த கொடுத்துருக்குறேன்னா, ஸோ இதில் வந்து மைனஸில் வந்து கொடுத்துருக்குறேன், மேலே வந்து ப்ளஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ மல்டிமீட்டர் எல்லாமே ஆனில் தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு எக்ஸ்பிரிமெண்டல். ஸோ எல்லாமே உங்களுக்காக தான் நான் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம வந்து பின்னாடி மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ப்ளஸ் வந்து பாடியில் டச் ஆச்சுன்னா கூட ப்ராப்ளம் தான், ஓகேங்களா. ஸோ எல்லாமே கனெக்ஷன் வந்து செக் பண்ணிட்டேன், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ அகைன் நான் வந்து ரிசீவர் வந்து ஆன் பண்ண போகிறேன். ஸ்பீக்கரில் வோல்டேஜ் வந்து வர்றது டிசி அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ டிசியில் போட்டுட்டு பார்க்க போகும்போது எனக்கு வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டாக வரலை, என்னடா வோல்டேஜ் வந்து வரலையே அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் ஏசிக்கு மாற்றி விட்டேன், சரிங்களா. ஏசிக்கு வந்து இப்போ மாற்றி விட்டுக்கிறேன். ஸோ ஏசியில் மாற்றி விட்ட போகிறது தான் வோல்டேஜ் வந்து இப்போ எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 7 பாயிண்ட் தான் இருக்குது சவுண்டு, வெறும் 7 பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சவுண்டு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறேன், வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துப்போம். இப்போ நான் வந்து சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்.
நான் வந்து போன வீடியோல சொன்னேன் 25 வோல்ட் வரைக்கும் தான் வரும், 25 25 வோல்ட் வரைக்கும் தான் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 28 வரைக்குமே கொடுத்து என்னோட மானத்தை வந்து காப்பாத்திருச்சு, சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு பேசிக் மாடல் ஆம்ப், இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஓம்ல 60 என்னமோ தான், ஓகேங்களா. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 28 வோல்டேஜ் நமக்கு வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வருது. ஸோ அப்போ டெனானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வரும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க, 8 ஓம்ல 95 வாட்ஸு. ஸோ இப்போ நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஓம் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோவை பார்த்து. ஸோ நான் வந்து ஆடியோ வந்து எதுவுமே தெரியாமல் எந்த ஒரு வீடியோவுமே போடலை, ஆடியோவை பற்றி நல்லா தெரிஞ்சனால தான் எல்லா வீடியோவுமே நான் வந்து போட்டு உங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து வேர்ல்டில் நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து தாராளமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜெனியூனாக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நம்புனீங்கன்னா, ஓகேங்களா. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, டேக் கேர்.